ஃப்ரிட்ஜில் வரும் கெட்ட வாடையை அகற்ற என்ன செய்ய வேண்டும் என்று இந்த தொகுப்பில் பார்க்கலாம். பொதுவாகவே நம் அனைத்து வீடுகளில் சந்திக்கும் ஒரு பொதுவான பிரச்சனைதான் ஃப்ரிட்ஜில் ஏற்படும் கெட்ட வாடை. இதனை எவ்வளவு சுத்தம் செய்தாலும் இந்த வாடை போவதில்லை. இந்த கெட்ட வாடையை விரட்ட என்ன செய்ய வேண்டும் என்றால், முதலாவது பேக்கிங் சோடா. பேக்கிங் சோடா கெட்ட வாசனையை கொள்ளும் பண்புகளை கொண்டுள்ளது. பேக்கிங் சோடா நிறைந்த ஒரு கிண்ணத்தை உங்கள் குளிர்சாதன பெட்டியில் வைத்து கதவை மூடவும். ஓரிரு மணி அதனை அப்படியே வைத்தால் கெட்ட வாடை நீங்குமா? இரண்டாவது வினிகர். உங்கள் குளிர்சாதன பெட்டியில் இருந்து வெளியேறும் துர்நாற்றத்தை நடுநிலையாக்க உதவுகிறது. விரும்பத்தகாத வாசனையை விரட்ட குளிர்சாதன பெட்டியில் வெள்ளை வினிகர் நிரப்பப்பட்ட ஒரு கோப்பை அல்லது கிண்ணத்தை வைக்கவும். மூன்றாவது சிட்ரஸ் பழங்கள். எலுமிச்சை அல்லது ஆரஞ்சு பழத்தை பாதியாக வெட்டி குளிர்சாதன பெட்டியின் அலமாரியில் வைக்கவும். காரணம், சிட்ரஸ் பழங்கள் இயற்கையான மற்றும் இனிமையான நறுமணத்தை கொண்டுள்ளன. அவை கெட்ட நாற்றங்களை மறைக்க உதவும். நான்காவது காபி கொட்டைகள். உலர்ந்த காபி கொட்டைகளை குளிர்சாதன பெட்டியில் வைக்கவும். இது துர்நாற்றத்தை உறிஞ்சி குளிர்சாதன பெட்டியில் உள்ள காற்றை சுத்தப்படுத்த உதவும் என்று சொல்லப்படுகிறது. ஐந்தாவது எண்ணெய். தேங்காய் எண்ணெய் அல்லது லாவெண்டர் எண்ணெயில் காட்டன் உருண்டைகளை முக்கி ஃப்ரிட்ஜில் ஒரு நாள் முழுக்க வைக்க வேண்டும். இவ்வாறு செய்தால் கெட்ட வாடை போய்விடுவான். மேலும் ஃப்ரிட்ஜை அடிக்கடி சுத்தம் செய்வது அவசியம். அதே போல் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கும் காய்கறிகள் மற்றும் மிதமான உணவுகளே இந்த துர்நாற்றத்திற்கு காரணமாக அமைகிறது. எனவே இதனை அவ்வப்போது சுத்தம் செய்தால் இந்த கெட்ட வாடை வராது என்பது குறிப்பிடத்தக்கது.